மதிப்பிற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் ராமன் சார் அவர்களே, மாவட்ட கண்காணிப்பாளர், காவல் கண்காணிப்பாளர் தீபா கணிகர் அவர்களுக்கும் எனது ஒரு அன்பான வேண்டுகோள். சேலம் பழனி கிளினிக் இந்த மருத்துவமனையில் எனது மனைவியை 26/8/2019 பிரசவத்துக்காக கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருந்தேன். 28/8/2019 பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை பிறந்தவுடன் மூச்சு திணறல் இருப்பதாக கூறினார்கள். அதற்கு ஐசியூல வைக்கணும், நாங்கள் சரி வைங்க சொல்லியாச்சு. அதற்கு பிறகு குழந்தையின் இதய துடிப்பு அதிகமாக இருக்கு, அதுக்கு பார்க்கணும் நாங்கள், சரி செய்யுங்க குழந்தை நல்லபடியாக அங்கே பண்ணி கொடுங்க, எது பண்ணாலும் சரின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதுக்கு அடுத்த நாள் காலையில் குழந்தை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணோம், தலையை ஸ்கேன் பண்ணோம். அதுக்கு தனியாக டாக்டர் வெளியிலேருந்து வராங்க, அதுக்கு ஃபீஸ் நீங்கள் தனியாக கொடுக்குறாங்க. சரி வர சொல்லுங்கள் குழந்தைக்கு தானே, நல்லபடியாக பண்ணி கொடுங்க, செலவாகிறத பற்றி தப்புலன்னு சொல்லியிருந்தேன். குழந்தையாக வந்து பார்த்தாங்க, செக் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. பிளட்டு கம்மியாக இருக்குது, இறக்கணும்னு சொல்லி மதன் டாக்டர் சொன்னார். சரி அதையும் இறக்குங்கன்னு சொல்லியாச்சு. இங்கே ஒரு டெஸ்ட் எடுக்க முடியாது, பிளட் டெஸ்ட்டு எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டலில் எடுங்கன்னு சொன்னாங்க. அந்த டெஸ்ட்டு எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லாமே நார்மலாக இருக்குது, ஒன்றும் பயப்படுற அளவுக்கு இல்லை. மூளையில் மட்டும் ஒரு சின்ன சுருள் இருக்குது, குழந்தைக்கு ஃபிக்ஸ் வருது. முதல்ல சொன்னது மூச்சு திணறல் இருக்குது, ஐசியூல வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவதாக சொன்னது ஹார்ட் பீட் அதிகமாக இருக்குது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுனாங்க. மூணாவதாக சொன்னது மூளையில் ஒரு சுருள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாலாவதாக சொன்னது பிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி எது இருந்தாலும் பரவாயில்லைங்க, குழந்தைய நல்லபடியாக காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரின்னு சொல்லி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. எல்லா ரிப்போர்ட்டும், பணம் கட்ட சொல்கிறது, மருந்து மாத்திரை வாங்கி தரது, எல்லாமே இல்லைங்காமல் செஞ்சேங்க. குழந்தையோட உயிர் தானே முக்கியம், எல்லாமே செஞ்சேன். 31ஆம் தேதி காலையில் வரைக்கும் மதன் டாக்டர் அட்டன் பண்ணார். நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியம் இருங்க, ஒன்றும் பயப்படாதவங்கள, நார்மலாக இருக்குது, எல்லாமே நார்மலாக இருக்குது. சரிங்க சார், எப்படியா ரெடி பண்ணி கொடுங்கண்ணே. இடையில் தாய்ப்பால் 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் கொடுக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு கண்டெய்னர் எழுதி கொடுத்தாங்க, தாய்ப்பாலை கொண்டு போய் 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் குழந்தைகிட்ட கொடுத்துட்டு வந்துருந்தோம். குழந்தையும் குடிச்சிட்டு இருந்தா. இடையில் நான் எங்களை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணாங்க, போய் பார்க்கும்போது நார்மலாக தான் இருந்தது. சார் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நல்லா தான் நடக்கு, சரி பண்ணிடுவீங்கள, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே 2016 இங்கே ஒரு பெண் குழந்தை என் மனைவிக்கு பிறந்து இறந்துருச்சு, கேட்டதுக்கு இதே மூச்சு திணறல் தான் காரணம் இருக்குது, அதனால் அந்த குழந்தை மாதிரி இதை எதுவும் பண்ணிட வேண்டாம், இது எப்படியா காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம். பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் தைரியமாக இருங்க, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிருக்கு, ஃபிக்ஸ் வரதுக்கு இன்ஜெக்ஷன் மருந்து மெடிசன் கொடுக்கு, காலையில் சாயங்காலம் கொடுத்துட்ருக்கு, தைரியமாக இருங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லா ரிப்போர்ட்டும் பண்ணியாச்சு. 31ஆம் தேதி மதன் டாக்டர் வரல, அவருக்கு பதிலாக வேற ஒரு டாக்டர் வந்திருந்தார். குழந்தையோட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்குங்க சார், ஒன்றும் பயப்பட வரல அப்படின்னாரு. சார் பயப்படுறத நாங்களே சார், எங்களுக்கு எப்படியோ சரி பண்ணி கையில் கொடுத்தீங்களா போதும் சார், இல்லை ஒன்றும் பயப்பட அளவுக்கு இல்லைப்பா பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. சரின்னு வந்துட்டோம். 1ஆம் தேதி காலையில் கூப்பிட்டாங்க, பணம் கட்டுங்க, நாங்கள் கட்டுறோங்க சார், குழந்தையோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, குழந்தை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ண முடியும்னு கேட்டதுக்கு குழந்தை நார்மலாக இருக்குப்பா, இந்த ரிப்போர்ட்டுக்கு 1ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு சொல்கிறாங்க, நல்லா இருக்குது, பயப்பட அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லியாச்சு. 1ஆம் தேதி காலையில் 10-11 மணிக்கு அமௌண்ட்டு கட்டுறோம், 12 மணிக்கு கூப்பிட்றாங்க, குழந்தை கொஞ்சம் சீக்கிரம் இருக்குது, அன்கண்டிஷனாக இருக்குது, எதுவுமே 1 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியிருந்தாங்க. என்னங்க சார் காலையில் பணம் கட்டுறது 10 மணி வரைக்கும் நல்லா இருக்குன்னு நீங்கள் இப்போ வந்து இப்படி சொல்கிறீங்க, ஃபிக்ஸ் வந்துருச்சு, ஹார்ட் பீட் அதிகமாக இருக்குது. சார் இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி தெரியும் இல்லைங்க சார், இந்த குழந்தையோட நார்மல் ஐசியூல் வச்சுருக்கீங்க, இந்த குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் செயற்கை சுவாசம் கொடுத்துருக்கீங்க, நார்மலாக சுவாசிக்கிறப்ப எப்படி இருக்குன்னு விளக்கம்லாம் உங்களுக்கு தெரியுமா, சொல்லலாம் இல்லைங்க சார், ஏன் சார் அதெல்லாம் சொல்லலை, இப்போ அதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுறீங்க, இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னு இப்போ எதுவும் சொல்ல முடியாது, இதை முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள் சார்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்டேன். எதனாலன்னா உங்களை ஏற்கனவே 2014 ஒரு பெண் குழந்தை பிறந்து இதே ஹாஸ்பிட்டலில் இதே பிரச்சனையை சொல்லி இறந்தது, அதனால் இந்த குழந்தைய காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம். பண்ணிக்கலாம், முயற்சி பண்ணுறாங்க, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி சொல்லியாச்சு. நேற்று ஈவினிங் வரைக்கும் ஹார்ட் பீட் மிஷின், அந்த இதய துடிப்போட மிஷின் 210, 207, 205 காட்டுது. நைட்டு 8 மணிக்கு பார்த்தங்க 180 இருந்தது. நைட்டு 11 மணிக்கு போய் பார்க்கல, அந்த ஹார்ட் பீட் மிஷின் வர்றது ஓடலை, ரன்னிங்கில் இல்லை, நின்றுருந்தது. உள்ளே போய் அந்த வேலை செய்கிற பணிப்பெண் செவிலியர்கிட்ட கேட்டதுக்கு நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது, டாக்டர் உங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி வந்துட்டுங்க. இப்போ மறுபடியும் இன்றைக்கி 2ஆம் தேதி காலையில் கூப்பிட்டு ஹார்ட் பீட் மிஷின் நேற்றே ஓடலை,
நேற்று கேட்குறோம் என்னங்க ஆச்சு குழந்தை என்னங்க ஆச்சுது கண்டிஷன் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை ஏதோ இப்போ சரி பண்ணிடலாமா இல்லை என்ன சூழ்நிலை அப்படின்னு கேட்டதுக்கு அது எதுவுமே சொல்லலை. வேறு மருத்துவமனை மாற்றுங்க, இங்கே ஹாஸ்பிட்டலில் தரமான ட்ரீட்மெண்ட் இல்லை, நீங்கள் இந்த குழந்தைக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டு வெளி ஹாஸ்பிட்டலில் பாருங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்து கேட்டதுக்கு கூட இல்லைங்க இங்கே எல்லாம் சரி பண்ணிடலாம்னு சொன்ன டாக்டர் இன்றைக்கி 2ஆம் தேதி காலையில் பணம் கட்ட சொன்னாங்க. எதுக்குங்க சார் பணம் கட்ட சொல்கிறீங்கன்னா நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆயிடலான்னாங்க. குழந்தைங்க சார்னதுக்கு டாக்டர் வருவாங்க கூப்பிடுவாங்கன்னாங்க. சரி குழந்தைய பார்க்கலாமான்னதுக்கு இல்லை நீங்கள் பார்த்துட்டீங்க அலோவ் பண்ண மாட்டாங்க டாக்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிறாங்க. இப்போ டாக்டர் வந்து என்ன சொல்லுவார்னு தெரியும் இல்லைங்க, முடிய முயற்சி பண்ணால் காப்பாற்ற முடியல இதை தான் சொல்ல போகிறோம். ஆனால் எதுக்காகனா குழந்தை நேற்றே இறந்துருச்சு, ஆனால் ஐசியூவில் வச்சு குழந்தைக்கு உயிர் இருக்கிற மாதிரி கொடுத்துட்ருக்கானுங்க. ரொம்ப மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்துகிட்ருக்கு இந்த மருத்துவமனையில். மோசடினா ஒரு பணத்துக்காக ஒரு உயிர் கூட எப்படி எப்படி விளையாடுறாங்கங்கிறத நீங்கள் இப்போ நான் அந்த ஐசியூ ரூமுக்கு நேரில் போகிறேன். நீங்கள் அந்த குழந்தைய ஐசியூவில் வச்சுருக்கிறத இறந்த குழந்தைய ஐசியூவில் வச்சுருக்கிறத நீங்கள் நேரடியாக பார்ப்பீங்க. இது ஏன் சொல்கிறேன்னா மருத்துவ சங்கம் இருக்குது, எத்தனையோ நல்ல மருத்துவர்கள்லாம் இருக்காங்க, எத்தனையோ தாய்மார்கள் இந்த மருத்துவமனையை நம்பி வராங்க. நான் தவறாக சொல்லலை, இங்கே முடியலைன்னு சொல்லியிருந்தால் எழுதி கொடுத்துருக்கலாம். நீங்கள் இந்த இதய துடிப்பு அதிகமாக இருக்குது, இந்த சம்மந்தப்பட்ட டாக்டரை பாருங்கள், இந்த மருத்துவமனைக்கு போங்க, மூளையில் இப்படி இருக்குது, மூச்சுத்தனம் இருக்குது, இது சம்மந்தப்பட்ட மருத்துவமனை வெளியில் போங்க, கோயம்புத்தூர் போங்க, மெட்ராஸ் போன் எழுதி கொடுத்தா கூட என்னோடய குழந்தையோட உயிரை நான் காப்பாற்றிருப்பேன். 2வது பெண் குழந்தையும் இதே மருத்துவமனையில் நான் பறி கொடுத்துருக்குறேன். 2வது குழந்தைய அதை நான் எவ்வளோ பண காசு செலவு பண்ணுறதை பற்றி பிரச்சனை இல்லைங்க. என்னுடைய 2வது பெண் குழந்தை வந்து இதே மருத்துவமனையில் அதே காரணத்தை சொல்லி இறந்துருக்கு. அதனால் என்ன சொல்ல வரேன்னா இந்த மருத்துவமனையில் தரமான சிகிச்சை இல்லை, அது இல்லாமல் காசுக்காக ஒரு உயிரை உயிரோடு இறந்த ஒரு குழந்தைய உயிரோடு இருக்கிற மாதிரி ஐசியூவில் வச்சு மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்துருக்குது. இந்த காவல்துறை கண்காணிப்பாளர் தீபா கணிகர் அவர்கள் இதற்கு மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். மாவட்ட ஆட்சித்தலைவர் ராமன் சார் அவர்களையும் மாவட்ட சுகாதாரத்துறை மற்றும் இது சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளையும் மகளிர் நல அமைப்புகள் தொண்டு நிறுவனங்கள் எல்லாத்தையும் உங்களை கைகூப்பி கேட்டுக்கிறது என்னென்னா எனக்கு நடந்த இது மாதிரி சம்பவம் இந்த மருத்துவமனையில் பல பேர்த்துக்கு நடந்திருக்கலாம் தெரியாது, ஆனால் இது மேலே இது போன்ற ஒரு தரமான சம்பவம் மோசடி 420 இது போன்ற ஒரு சம்பவம் இனிமேல் இந்த ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் எந்த ஒரு குடும்ப தாய்மார்களுக்கும் வரக்கூடாது. நீங்கள் அப்படியே நேரில் இருங்க, நான் ஆஸ்பத்திரி முன்னாடி கேட்டு வாசல் நிற்கிறேன், ஐசியூ ரூமுக்கு போகிறேன், என்னோடய குழந்தை என்ன நிதானதில் இருக்குன்னு நீங்கள் பார்க்குங்க. ஒரு இறந்து போன ஒரு குழந்தைய ஒரு ஐசியூவில் வச்சு எப்படி எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான்னு பாருங்கள். இறந்த குழந்தைக்கு இன்னைய தேதியில் இன்றைக்கி 2ஆம் தேதி, ஆனால் குழந்தை நேற்றே இறந்துருக்கு, ஆனால் இன்னைய தேதி வரைக்கும் அந்த மிஷினில் இருக்கிறதுக்கு வாடகை போட்டிருக்காங்க. டாக்டர் வந்து பார்த்தோம், டாக்டர் பார்த்ததுக்கு நர்ஸ் ஃபீஸு ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கு இது எல்லாம் தனித்தனி ஃபீஸாக போட்டு இன்னைய தேதி வரைக்கும் இந்த மருத்துவமனை உலகத்தில் பணம் கட்ட சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே நேரலையிலையும் உங்களுக்கு காட்டுறேன், என்னோடய குழந்தை இப்போ ஆஸ்பத்திரிக்குள்ளே போயிட்டுருக்கேன், நான் நேரலையில் காட்டுறேன் என்னோடய குழந்தையோட நிலைமை பாருங்க, இறந்துருச்சு ஆனால் உள்ளே வச்சுட்டு காசுக்காக என்னென்ன வேலை செஞ்சிட்ருக்காங்கிறத நீங்கள் இப்போ நேரடியாக பார்க்குறீங்க. Thank you.
டாக்டர் வருவாங்களா? ஆ வருவாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். பார்க்கலாங்களா பேபியா? இல்லைண்ணா. ஏங்க அப்பயே பார்த்துட்டீங்களா? ஒரு டைம் தான் பார்த்துட்டேன், கடைசி ஒரு டைம் பார்க்கலாம் தான். சார் சும்மா சும்மா உள்ளோட கூடாதுன்னு அப்பயே சொன்னார். சார் ஹார்ட் பீட் எப்படி இருக்கு? ஹார்ட் பீட்லாம் சார் வந்து சொன்னார். இது தெரியுதுங்க, இல்லை கேட்குறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு தெரியுமில்ல. ஆக்சுவலாக வந்து அட்டன் அட்டன் நாங்கள் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணவே கூட பண்ணக்கூடாது. அதுதான், பட் நீங்கள் ஃபஸ்ட் டைமில் ரொம்ப இதாக இருந்தீங்கன்னா நாங்கள் சொன்னோம், ரூல்ஸ் படி டாக்டர் தான் எல்லாமே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இனிமே வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. சார் டிஜேஜ் பண்ணுற மாதிரி தானே இருக்கும், கூட்டிகிட்டு போகிற மாதிரி தானே இருக்கும். தெரியலண்ணா, சார் வந்து சொல்லுவாங்க. இல்லை நான் முதல்ல பேபி தொட்டு பாட்டேன், அசைவு இல்லை. எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், ஓப்பனாக சொல்லுங்கள். நான் உங்களை போய் சொல்லலாம் மாட்டேன், நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சொல்ல மாட்டேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்கண்ணா, சார் வந்து உங்ககிட்ட டீட்டெயிலாக பேசுவாங்க, வெயிட் பண்ணிக்கோங்க. சரி அண்ணா என்ன சொன்னது? வந்துட்டு ஆஃப் பண்ணி விட்டுருக்கு சரி ஏசியெல்லாம் ஓடிட்டு இருக்கிறதால கொஞ்சம் சின்னஸாக இருக்க மாதிரி தான் இருப்பாங்க. டாக்டர் வந்து பேசுவாங்க, வருவாங்க வர டைம் தான். வெரி வெயிட் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க என்ன சூழ்நிலை இருக்கிறாங்க. ஆனால் உள்ளே உடலை இதிலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், குழந்தைய பார்க்குறது கூட மாட்டேறாங்க. டாக்டர் வரோன்னு சொல்கிறாங்க, ஹார்ட் பீட் நின்றுச்சு. அதை நேற்று நான் பரிசோதனை பண்ணி பார்த்தேன், குழந்தையோட கைகள் வந்து விரைப்புத்தன்மை அதிகமாக இருந்தது. இறுக்கம், குழந்தை வந்து பூ மாதிரி இருக்கும், ஆனால் தொட்டு பார்த்தா இறுக்கமாக இருக்குது. இத்தகைய சூழ்நிலை வந்து ஒரு பணம் கொடுங்கிறதுக்காக ஐசியூவில் வச்சுக்கிட்டு இன்னமும் என்னோடய குழந்தைய உயிரோடு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு மிஷின் சப்போர்ட்டில் தான் இருக்குது, டாக்டர் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியான பதில் இல்லை. இதற்கு மாவட்ட நிர்வாகம், மருத்துவ சங்கமும் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ தக்க நடவடிக்கை எடுக்குமாறு தங்களை தாழ்மையுடன், என் போன்ற இது போன்ற சூழ்நிலை வேறு யாருக்கும் வரக்கூடாது என உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன்.